இன்றைய கிளிக் தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். முதல்ல இன்றைய நிகழ்ச்சியின் ஹைலைட்ஸ் பார்க்கலாம். தொலைவில் இருந்தபடியே உடல்நிலையை கண்காணிக்கும் கருவி, இந்திய நிறுவனத்தின் கண்டுபிடிப்பு. தனி அரசு, சட்டங்கள் மற்றும் வரிகள் கொண்ட டெக் நகரம், அமெரிக்க தொழிலதிபரின் கனவு சாத்தியமாகுமா? கொரோனா காலத்தில் அசாத்திய முன்னேற்றத்தை கண்டுள்ள வீடியோ கேமிங் துறை. இரண்டாம் மலையின் போது பலர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டதை பார்த்தோம். அதே போல ஆபத்துகள் குறைவா இருந்தவர்கள் வீட்டிலேயே சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க. ஆனாலும் பலருக்கு சரியான ஆலோசனைகளும் மருத்துவ பரிசோதனைகளும் கிடைக்கல. இது போன்ற சூழலில் இருக்கிற நோயாளிகளுக்கு உதவக்கூடிய மருத்துவ கருவியை ஒரு இந்திய நிறுவனம் உருவாக்கி இருக்கிறதா சொல்றாரு நம்ம செய்தியாளர் பிரேம் பூமிநாதன். மருத்துவமனை படுக்கையில் இருப்பவர்களின் உடல் நலத்தை தொலைவில் இருந்தபடி கவனிக்கும் ஒரு கருவியை பெங்களூருவை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் உருவாக்கியுள்ளது. ஒவ்வொரு படுக்கையையும் தனி ICU பாவித்து இதய துடிப்பு, மூச்சுவிடும் வேகம், இரத்தத்தின் ஆக்சிஜன் அளவு, தூக்கம், பதற்றம் போன்ற எல்லாவற்றையும் இந்த கருவி கவனிக்கிறது. வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வரும் COVID-19 நோயாளிகளை கவனிக்கவும் இது தொழில்நுட்ப வசதிகளை செய்து தருகிறது. ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ரேஸ் கார்கள் துறையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அதிலிருந்து இந்த யோசனை வந்தது. மனித உடலும் ரேஸ் காரை போன்றதுதான். நமக்குள்ளும் திரவங்கள், சுவர்கள், மூட்டுகள் உண்டு. ஒரு காரில் எங்கு பிரச்சனை உள்ளது என்பதை அதிர்வுகள் மூலம் தெரிந்து கொள்வோம். டோசி கருவி அதே ஐடியாவை பின்பற்றி மனித உடலை கண்காணிக்கிறது. சென்சார் தாள், டேட்டா அமைப்பு, ஆக்சிஜன் கருவி என்று இதில் மூன்று அம்சங்கள் உண்டு. ஒவ்வொரு முறை இதயம் துடிக்கும் போதும், மூச்சு வெளியேறும் போதும், உள்ளிழுக்கப்படும் போதும், தசை துடிக்கும் போதும், உடல் அசையும் போதும் சென்சார் தாள் அதிர்வுகளை கவனிக்கும். தற்போது மார்க்கெட்டில் உள்ள பிற மருத்துவ கருவிகளைப் போல இதை நேரடியாக உடல் மேல் வைக்க வேண்டிய அவசியமில்லை. இதை படுக்கைக்கடியில் வைத்தால் போதும். தங்களை ஒரு கருவி கண்காணிக்கிறது என்ற உணர்வே இல்லாமல் மனிதர்கள் இதை நெடுநேரம் பயன்படுத்தலாம். செயற்கை அறிவை அடிப்படையாக கொண்டு இந்த கருவி இயங்குகிறது. இது தகவல்களை மட்டும் சேகரிப்பதில்லை, கணிப்புகளையும் செய்யும். நமது உடலில் நடக்கும் நிகழ்வுகளை 3-4 மணி நேரத்திற்கு முன்பே இது கணித்துவிடும். இந்த கருவி மூலம் குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலையை தொலைவிலிருந்தே கண்காணிக்க முடியும். உடல்நிலை குறித்த தரவுகளை மொபைல் ஆப் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதை மருத்துவர்களிடம் பகிர்ந்து கொண்டு ஆலோசனைகளை பெறலாம். You can get the patient's blood pressure. நோயாளியின் அருகில் செல்லாமலேயே இரத்த அழுத்தம், ஆக்சிஜன், ECG போன்றவற்றை எடுக்கும் முறை இது. இதில் சில சிக்கல்கள் உண்டு. தகவல் துல்லியமானதா என்பது ஒரு முக்கிய கேள்வி. சுற்றிலும் கொஞ்சம் காந்தப்புலம் இருந்தால் பல்ஸ் ஆக்சிமீட்டர், ECG கணக்கீடு சரியாக வராது. ஆனால் தொடர் ஆராய்ச்சிகள் இந்த துறையில் நடந்து கொண்டிருக்கின்றன. எதிர்காலத்தில் இது போன்ற கருவிகள் பெரிதும் பரவலாகும். கூடிய விரைவில் பல வீடுகளில் இந்த கருவி பயன்படுத்தப்படுவதை நாம் காணலாம். தூரத்தில் இருந்தபடியே நோயாளிகளை கண்காணிக்கும் இந்த முறை இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. மருத்துவமனையில் இதை ஒன்றிணைப்பதற்கான நோக்கத்துடன் இது மேம்படுத்தப்பட்டு வருகிறது. விஷுவல் தேடல் என்பது ஒரு புதிய விஷயம் இல்லை. சொற்களுக்கு பதிலா ஒரு படத்தை வச்சு கூகுள்லையும் வேற சில தளங்கள்லையும் தேடினா அதுவே விஷுவல் தேடல். ஆனா சமீப காலமா இந்த முறை பிரபலமாகி வருது. விஷுவல் தேடல்ல இருக்கிற சாதக பாதகங்கள் என்னென்னு இப்ப விரிவா பார்க்கலாம் வாங்க. பொம்மைகள், விலங்குகள், உணவு, நீங்கள் எதை தேட வேண்டும் என்றாலும் டைப் செய்ய வேண்டாம். படம் எடுத்தாலே தேடல் முடிவுகள் கிடைத்துவிடும். அதுவே விஷுவல் தேடலின் சிறப்பு. இந்த முறைகளிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது கூகுள் லென்ஸ். 4 வருடங்களாக இது பயன்பாட்டில் இருந்தபோதிலும் இப்போது மிகவும் பிரபலமாக உள்ளது. நீங்கள் ஒரு பொருளை படம் எடுத்து சர்ச் என்று அழுத்தினால் பதில் கிடைத்துவிடும். உங்களுக்கு முன்னால் இருக்கும் எழுத்துக்களையும் லென்ஸ் செயலி மொழிபெயர்க்கும்.
எங்கே சட்டை வாங்கலாம், எப்படி காப்பி அடித்து வீட்டுப்பாடம் செய்யலாம் என்று எல்லாவற்றையும் சொல்லித்தரும். பல வருடங்களாக பயனாளிகள் தேடிய தரவுகள் கூகுளிடம் இருப்பதால் இந்த ஆப்பின் கணினி பார்வை மிக துல்லியமாக இருக்கிறது. அல்காரிதம் எதையாவது தவறவிட்டாலும் அதில் உள்ள மெஷின் லேர்னிங் வசதி அதை சரிகட்டிவிடும். மக்கள் எப்படி இயற்கையாக கேள்வி கேட்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கான பதில்களை விரைவாக கொடுப்பதே எங்களின் முக்கிய நோக்கம். மனிதர்களிடம் பேசி உரையாடி அவர்களை பற்றி புரிந்து கொள்கிறோம் இல்லையா? அதை போலவே கணினியும் நம்மை பற்றியும் நாம் தேடும் விஷயங்களை பற்றியும் புரிந்து கொள்ளும். இத்தனை வருட அனுபவம் இருந்தும் தரவுகள் இருந்தும் கூகுள் லென்ஸ் அவ்வப்போது தவறு செய்து விடுகிறது. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் பொருட்களை சரியாக கண்டுபிடித்து விடுகிறது. முகங்களையும் அறியும் ஃபேசியல் ரெகக்னேஷன் மென்பொருள் இதில் சேர்க்கப்படுமா என்று கூகுளிடம் கேட்டோம். அவர்கள் தெளிவாக பதில் சொல்லவில்லை. கூகுள் தேடுதளத்தின் ஒரு நீட்சிதான் கூகுள் லென்ஸ். டைப் அடித்து தேடுவதற்கு பதிலாக உங்கள் கேமரா பார்ப்பதை தேடுகிறது. பொது தளங்களில் என்ன விவரம் இருக்கிறதோ அதை கூகுள் தேடித்தருகிறது. ஆனால் முகங்களை கண்டுபிடிக்கும் பிம் ஐஸ் என்ற டூல் ஏற்கனவே இருக்கிறது. கூகுள் லென்ஸை போலவே அது வேலை செய்கிறது. ஒரு படத்தை பதிவேற்றிய பிறகு இணையத்தில் உள்ள 900 மேற்பட்ட படங்களை தேடி அது பொருத்தமானவற்றை தருகிறது. அது ஓரளவு சரியாக இருக்கிறது. உங்களை நீங்களே இணையத்தில் கண்டுபிடிக்கும் உரிமை உங்களுக்கு உண்டு. உங்கள் பிம்பமும் தனியுரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அந்த இணையதளம் சொல்கிறது. ஆனால் இது தவறாக பயன்படுத்தப்படலாம். நம்மை பின்தொடர்பவர்களும் தனியுரிமையில் குறுக்கிட நினைப்பவர்களும் கூட இதை பயன்படுத்தலாம் என்று பலர் எச்சரிக்கின்றனர். அதுதான் பிரச்சனையே. இதில் கட்டுப்பாடுகள் கிடையாது. சாதாரணமாக சாலையில் செல்லும் யாரையாவது புகைப்படம் எடுத்து இணையத்தில் கிடக்கும் அவரது 100 புகைப்படங்களை கண்டறிந்து விடலாம் என்பது ஆபத்தானது. சர்ச்சைக்குள்ளான கிளியர் வியூ AI டூல் போல இது சமூக வலைதளத்தில் புகைப்படங்களை தேடுவதில்லை. இதன் சக்தியும் குறைவு. ஆனாலும் இதில் தனியுரிமை பிரச்சனைகள் வரும். இது குறித்து பிம்மைசிடம் கேட்டபோது யார் தேடுகிறார்கள் என்று கண்டுபிடிப்பது சாத்தியமில்லை. நாங்கள் மனிதர்களின் அடையாளங்களை சொல்வதில்லை. தேடுபவரோ தேடப்படுபவரோ யாரையும் எங்களுக்கு தெரியாது என கூறினர். எப்படியாயினும் மனிதர்களை அவர்கள் அடையாளம் காண்பதில்லை என்பதால் யார் தேடுகிறார்கள் என்பதை அவர்களால் சரிபார்க்க முடியாது. இந்த பாதுகாப்பின்மை பலருக்கு பிரச்சனையாக முடியும். இணையத்தில் நடக்கிற விஷயங்களையும் இந்த டூல்களையும் வைத்து பார்க்கும்போது மனிதர்களை பின்தொடர்வது சுலபமாகிவிட்டது என்று நினைக்கிறேன். முகங்களை அடையாளம் காணும் தொழில்நுட்பமோ அல்லது பொருட்களை அடையாளம் காணும் தொழில்நுட்பமோ இந்த டூல்கள் அனைவருக்கும் தேவைதானா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இந்த உலகத்தோடு பேச இது போன்ற விஷுவல் தேடல் டூல்கள் முக்கிய வழியாக நாளை மாறலாம். ஆனால் இவை எப்படி உருவாக்கப்படுகின்றன, எப்படி பயன்படுத்தப்படுகின்றன என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். பொதுமுடக்க காலத்தில் பலரும் வீட்டில் இருந்ததால் ஆன்லைனில் பொருட்களை விற்கும் நிறுவனங்கள் தங்களது விற்பனையை விரிவுபடுத்தின. அதேபோல தங்களது கிடங்குகளையும் தொழில்நுட்பங்களால் மேம்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் பிரிட்டனில் உள்ள ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட் நிறுவனமான ஒகாடோவின் மிகப்பெரிய கிடங்கை நாம் பார்க்க வந்திருக்கிறோம். இந்த கிடங்கு 2018 தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் $1 பில்லியன் மதிப்பிலான மளிகை பொருட்கள் இங்கிருந்து விற்கப்படுகிறது. இங்கு பல ரோபோட்கள் 4 to 20 hours வேலை செய்கின்றன. இது கூடு என்று அழைக்கப்படுகிறது. தேனீக்கள் போல ரோபோட்கள் வேலை செய்வதால் வந்த பெயர் இது. இவற்றை ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூளை கட்டுப்படுத்துகிறது. இங்கு உள்ள 2400 ரோபோட்கள் மனிதனை விட அதிவேகத்தில் ஆர்டர் எடுக்கின்றன. ஒவ்வொரு ரோபோட்டும் 50 பொருட்கள் கொண்ட ஒரு ஆர்டரை 5 சேகரித்துவிடும். மனிதர்களுக்கு இதை செய்ய 90 ஆகும். சராசரி வெப்பநிலை கொண்ட தளம், குளிரூட்டப்பட்ட தளம் என்று இரு இடங்களில் 50,000 மேற்பட்ட பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு தளமும் 3 கால்பந்து மைதானங்களின் பரப்பளவு கொண்டது. இந்த ரோபோட்டுகளுக்கு எப்படி இந்த செயல்திறன் வருகிறது என்றால், பொதுவான ஒரு மூளை போன்ற அமைப்பில் எந்த பொருள் எங்கே இருக்கிறது என்ற தகவல் இருக்கிறது. ஒவ்வொரு பொருளும் எடுக்கப்பட்டு நகரும் போது அதற்கு தகவல் தெரிவிக்கப்படும். இந்த ரோபோட்களுக்கு அவ்வளவாக அறிவு கிடையாது. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூளை எல்லா உத்தரவுகளையும் பிறப்பிக்கும். இங்கு ஒரு கட்டுப்பாட்டு அறையும் இருக்கிறது. ஏற்படும் தடங்கல்களை கவனித்து சரி செய்ய ஒரு ஷிப்டுக்கு 3 இயங்குகிறார்கள். சில சமயம் ரோபோட்கள் தவறு செய்யும். அவற்றை கவனித்து பேசி உடனே சரி செய்வோம். ஆகவே எங்கள் கிடங்கில் எந்த நேரமும் வேலை நிறுத்தப்படுவதே இல்லை. ஒவ்வொரு ரோபோட்டும் ஒரு நாளைக்கு 60 நடக்கிறது. ஒட்டுமொத்த ரோபோட்களை சேர்த்து கணக்கிடும் போது அது பூமியை சுற்றி 4.5 நடந்து வருவதற்கு சமம்.
ஆனாலும் நுகர்வோரின் ஆர்டர்களை பேக் செய்வதில் இன்னும் மனிதர்கள்தான் முதன்மையாக செயல்படுகிறார்கள். அதுவும் ஓரளவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது. மனிதர்களோடு இணைந்து பணியாற்றும் ரோபாட் உருவாக்கப்படுகிறது. நுகர்வோரிடம் இது ஆர்டர்களை சேகரித்து கேமரா, சென்சார், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் பொருட்களை எந்த வரிசையில் பையில் போட வேண்டும் என்று முடிவெடுக்கிறது. பழங்கள் போன்ற மெல்லிய பொருட்களை ரோபோட்களால் தூக்க முடியாது. ஆனால் அதையும் செய்யக்கூடிய ரோபோட் கரங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. சமீபத்தில் ஆக்ஸ்பாட்டிகா என்ற தானியங்கி வாகன ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் 10 மில்லியன் பவுண்ட் முதலீடு செய்துள்ளது ஒகாடோ. தொழிற்சாலையிலிருந்து சமையலறை வரை முழுவதுமே ரோபோட்கள் பணியாற்றுவதற்கு இது முதல் படியாக இருக்கும். இந்தியாவில் பல நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு வர்றது நமக்கு தெரியும். ஆனால் அமெரிக்காவில் ஒரு டெக் ஸ்மார்ட் சிட்டியை உருவாக்க திட்டமிட்டு இருக்காங்க. ஒரு வழக்கமான நகரத்தை போல இது இருக்காது. இதுக்குன்னு தனியாக அரசு, சட்டம், வரின்னு எல்லாமே உருவாக்கப்படுமாம். இந்த திட்டத்தின் முழு பின்னணி பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அமெரிக்காவின் நெவாடா முழுக்கவே மலைகளும் பாலைவன பகுதிகளுமாக இருக்கும். ஆரம்பம் முதலே இந்த இடத்துக்கு மக்களை வரவழைக்க வேண்டும் என்றால் அதற்காக வித்தியாசமாக சிந்திக்க வேண்டியிருந்தது. அந்த பட்டியலில் புதிதாக இணைந்திருக்கிறார் ஜெஃப்ரி பர்ன்ஸ். இங்கு ஒரு தொழில்நுட்ப நகரத்தை கட்டமைக்க விரும்புகிறார். இதை சரியாக பயன்படுத்தினால் உலகில் வேறு எங்கும் இல்லாத ஒரு புது நகரத்தை உருவாக்க முடியும். ஆனால் எல்லோருக்கும் இந்த யோசனை பிடித்திருக்கிறது என்று சொல்லிவிட முடியாது. தனியாக ஒரு இடத்தை வாங்கி அங்கு தங்களுக்கென்ற ஒரு அரசை அமைத்துக் கொள்வது எல்லாரையும் பிரிக்கும். அது சரியல்ல. இந்த நகரத்துக்கு ஜெஃப்ரி பெயிண்டட் ராக் என்று பெயரிட்டுள்ளார். இந்த டெக் நகரத்தில் தனி ஒரு அரசு இயங்கும். ஒரு தனி நாடாகவே இதன் மேலாண்மை அமையும். உள்ளூர் அரசியலிலிருந்து விடுபடுவதால் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு தேவையான புதிய கண்டுபிடிப்புகளை நடத்த இந்த நகரம் சரியான இடமாக இருக்கும். அரசாங்கத்தின் பிரச்சனை என்னவென்றால் அது ஏதாவது ஒரு எதிர்வினை செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு விஷயத்தை ஏற்பதற்கு பதிலாக அவர்கள் உடனே முடியாது என்று மறுத்துவிடுகிறார்கள். புதிய நகரம் வரவிருக்கிற ஸ்டோரி கவுண்டியில் 170 மில்லியன் டாலர் மதிப்பில் ஏற்கனவே ஜெஃப்ரி பெரும் நிலத்தை வாங்கியிருக்கிறார். புதிய விஷயங்களை செய்து பார்க்க விரும்புகிற எல்லா நிறுவனங்களுக்கும் இந்த இடம் பொருத்தமானதாக இருக்கும். போக்குவரத்துக்காக பறக்கும் டாக்ஸிகளை பயன்படுத்தப் போகிறோம். இந்த நகரத்தில் கார்கள் இருக்காது. இந்த நகரத்தில் நீங்கள் ஷாப்பிங் செய்ய வேண்டுமென்றால் கடைக்கு போய் பொருட்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வீர்கள். ஒரு ட்ரோன் அவற்றையெல்லாம் வீட்டுக்கே கொண்டு வந்து தரும். கிரிப்டோ கரன்சி மூலம் பணக்காரரான பர்ன்ஸ் பிளாக் செயின் யோசனையை முன்வைக்கிறார். அதாவது கிரிப்டோ கரன்சி வங்கிகளின் தேவையை எப்படி குறைக்கிறதோ அதே போல பிளாக் செயின் பயன்படுத்துவதன் மூலம் நிர்வாக அமைப்புகளின் தேவையை குறைப்பதுதான் அந்த யோசனை. Distributing, authentic. விநியோகம் செய்வது, அங்கீகாரம் தருவது, ஆவணப்படுத்துவது. நகர மேலாண்மையில் பெரும்பான்மையான வேலைகள் இவைதானே. ஒரு தகவலை அங்கீகரிப்பதன் மூலம் அதை ஆவணப்படுத்துகிறார்கள். ஒரு பிளாக் செயினால் இதை மேலும் வேகமாகவும் குறைந்த செலவிலும் வெளிப்படைத்தன்மையோடும் யாருடைய ஆதிக்கமும் இல்லாமல் செயல்திறனோடு செய்து முடிக்க முடியும். அவர் சொல்வதும் ஓரளவு சரிதான். கிரிப்டோ கரன்சிக்கு அப்பாற்பட்டும் பிளாக் செயினுக்கு பல பயன்கள் இருக்கின்றன. இப்போது பிளாக் செயினை எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் பயன்படுத்தலாம். சொத்துக்களை ஆவணப்படுத்துவது, நில ஆவணங்கள், நில விற்பனை, ஓட்டு போடுதல், வரிகளை மேலாண்மை செய்வது, பொது நலத்துக்கான திட்டங்களை கவனிப்பது என்று எல்லாமே செய்ய முடியும். ஒரு புதிய நகரத்தை உருவாக்கி அங்கு புதிய யோசனைகளையும் நிறுவனங்களையும் அமைத்து பரிசோதிக்கப் போகிறார்கள். எல்லாவற்றையும் வரவேற்கும் ஒரு நகரம். அரசாங்க மெத்தனங்களை தொழில்நுட்பம் மூலம் கடக்கக்கூடிய நகரம். தன் குடிமக்களுக்கு அதிகாரம் தரும் நகரம். இதுதான் அவர்களின் திட்டம். இதை நெவாடாவின் ஆளுநரே ஏற்றுக்கொண்டுள்ளார். Concept that is a potential to position Nevada as a global center of advanced technology and innovation. ஆனால் உற்சாகத்தில் திளைப்பதற்கு முன்பு ஆளுநரை போல எல்லோரும் இதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் உணர வேண்டும். இந்த திட்டத்துக்கு பல தடைகள் உண்டு, பல விமர்சனங்களும் உண்டு. இந்த திட்டத்தில் ஸ்டோரி கவுண்டியை விட்டுவிடுவதாக பர்ன்ஸ் சொல்கிறார். ஆனால் அதன் இயக்குனர் இதை ஏற்கவில்லை. பர்ன்ஸ் செய்ய விரும்பும் எல்லாவற்றுக்கும் ஸ்டோரி கவுண்டியில் இடம் இருக்கிறது என்கிறார் ஆஸ்டின் ஆஸ்பர்ன். ஏற்கனவே அங்கு பல பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் வந்திருக்கின்றன. அவர் ஒரு விஷயத்தை உருவாக்க விரும்புகிறார். பெரிய கனவுகள் வைத்திருக்கிறார். நல்லது, இதற்கான விண்ணப்பத்தை பெற்று வழக்கமான அரசு மேலாண்மை முறைப்படி அதை செய்யுங்கள் என நாங்கள் சொல்கிறோம்.
பர்ன்ஸின் பிளாக்செயின் யோசனை செயல்படுத்தப்பட்டால் உள்ளூர் அதிகார செயல்பாடுகள் இல்லாமல் போகும். அரசாங்கத்தோடு இணைந்து பிளாக்செயின் செயல்படலாம். ஆனால் என்னதான் மெதுவாக குழப்பமாக இருந்தாலும் மனிதர்கள் செய்யும் மேலாண்மை வேலைகளை அது செய்துவிடாது. அது ஜனநாயகத்துக்கான மாற்று அல்ல. இதை டிஸ்னிலாண்டை போலவும் வில்லி வாங்காவின் இடத்தை போலவும் நான் பார்க்கிறேன். படைப்பு திறன் நிரம்பிய ஒரு இடம், அங்கு எல்லாரும் வர விரும்புவார்கள். ஆனால் ஜனநாயகத்தோடு இது எப்படி நடைமுறையில் செயல்படும் என்பதை யோசித்து பார்க்க முடியவில்லை. அதுதான் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும். அரசாங்கங்களில் சில பிரச்சனைகள் உண்டு. அவை மெதுவாகத்தான் செயல்படுகின்றன. அதற்காக அவற்றுக்கு பதிலாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியுமா என பலர் கேள்வி எழுப்புகின்றனர். கடந்த 1.5 வருஷமா நம்ம உலகமே மாறிடுச்சு. பல தொழில்கள் கொரோனா பொது முடக்கத்தால பாதிக்கப்பட்டாலும் சில தொழில்கள் சிறப்பா முன்னேறி இருக்கு. வீட்டுக்கே வந்து பொருட்களை டெலிவரி செய்யும் நிறுவனங்கள், ஸ்ட்ரீமிங் தளங்கள், கேம் நிறுவனங்கள் போன்றவை பல மடங்கு வளர்ச்சியை கண்டிருக்கு. இந்த நிலையில கேமிங் துறையில நடந்திருக்க மாற்றங்கள் குறித்து இப்ப பார்க்கலாம் வாங்க. இளையவர்கள், முதியவர்கள், தீவிரமானவர்கள், சும்மா விளையாடுபவர்கள் என வீடியோ கேம் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரித்திருக்கிறது. இந்த சந்தையின் அளவு அதிகரித்ததால் முதலீடும் அதிகரித்திருக்கிறது. பல வீடியோ கேம் டெவலப்மெண்ட் ஸ்டுடியோக்கள் வளர்ந்திருக்கின்றன. ஃபுட்பால் மேனேஜர் சீரீஸை உருவாக்கிய ஸ்போர்ட்ஸ் இன்டராக்டிவ் நிறுவனம் கிழக்கு லண்டனில் ஒலிம்பிக் பார்க்கில் இயங்குகிறது. As a studio we've been going for just under 30 வருடங்களாக இந்த ஸ்டுடியோ இயங்கி வருகிறது. 2 படுக்கையறையில் துவங்கப்பட்ட நிறுவனம் இது. மெல்ல மெல்ல அது 35 பேர் கொண்ட குழுவாக வளர்ந்து, பிறகு 100 பேராக உயர்ந்து, பின்னர் 150 பணியாளர்களை கொண்ட நிறுவனமாக மாறியது. சென்ற வருடம் 200 பேர் பணியாற்றும் நிறுவனமாக மாறினோம். 33 மில்லியன் கேம்களை உலகம் முழுக்க விற்றிருக்கிறோம். பெரும்பாலும் கால்பந்து மேலாண்மை பற்றிய விளையாட்டுகள் தான். இது இங்கிலாந்தில் உள்ள சுமோ டிஜிட்டலின் ஸ்டுடியோ. சமீபத்தில் சாக் பாய்ஸ் எ பிக் அட்வென்ச்சர் என்ற விளையாட்டை PS5-க்காக இவர்கள் உருவாக்கினார்கள். அனைத்து கன்சோல்கள் மற்றும் செல்போன்களுக்கு ஏற்ற வீடியோ கேம்களை தயாரிக்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளில் 50% கொரோனா பெருந்தொற்றில் கழிந்தது. இந்த காலகட்டத்தில் பெரிதும் வளர்ந்திருக்கிறோம். சுமோ டிஜிட்டல் 2 புதிய ஸ்டுடியோக்களை திறந்தது. பணியாளர் எண்ணிக்கை 2020 36% உயர்ந்துள்ளது. இது வளர்ச்சிக்கான ஆண்டுதான். இந்த 2 நிறுவனங்களுமே சமீபத்தில் பிளாக்பஸ்டர் கேம்களை வெளியிட்டுள்ளன, வளர்ச்சியும் அடைந்துள்ளன. During the pandemic, obviously it's been really hard for everyone. கொரோனா காலகட்டம் எல்லாருக்கும் கடினமானதாக இருந்தது. ஆனால் மற்ற நிறுவனங்களைப் போல் எங்கள் வருமானம் பாதிக்கப்படவில்லை என்பது அதிர்ஷ்டம்தான். ஆனால் கேம்களை உருவாக்குவது கடினம். உலகெங்கிலும் அது செல்லும் எனும்போது அது இன்னும் கடினம். சென்ற வருடம் புதிய கேம்களை வெளியிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தோம். ஆகவே சென்ற வருடம் பலரை புதிதாக பணியமர்த்தினோம். வளர்ச்சி திட்டங்களை முடுக்கிவிட்டுள்ளோம். ஆகவே அடுத்த 3 வருடங்களில் நாங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சியை இந்த வருடமே அடைந்துள்ளோம். 150 பணியாளர்கள் என்பதை சென்ற வருடம் 200 உயர்த்தியுள்ளோம். நிறுவனம் வளர்ந்து விட்டது என்பதால் ஸ்போர்ட்ஸ் இன்டராக்டிவ் இப்போது பெரிய அலுவலகங்களுக்கு மாறியுள்ளது. ஏற்கனவே உலகில் உள்ள பொழுதுபோக்கு ஊடகங்களில் மிகவும் வெற்றிகரமாக இயங்கி வரும் வீடியோ கேம் துறை கொரோனா காலத்தில் குடும்பத்தினர், நண்பர்களுடன் இணைந்து பொழுதுபோக்க பலர் விரும்பியதால் மேலும் வளர்ந்திருக்கிறது. இந்த வளர்ச்சி விகிதம் தொடரும் என்று நான் நினைக்கவில்லை. அதுதான் நிஜம். ஆனால் அது அப்படியே குறைந்துவிடும் என்றும் தோன்றவில்லை. சென்ற வருடம் பலரும் இந்த பொழுதுபோக்கு அம்சத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து வீடியோ கேம் விளையாடுவார்கள். ஒலிம்பிக் பார்க்கிலிருந்து சற்று தூரத்தில் லண்டன் பிரிக்லேனில் வேறு வகையான சில விளையாட்டுகளை ஒரு நிறுவனம் உருவாக்குகிறது. 3 வருடங்களாக இயங்குகிறோம். டீனேஜ் பெண்களுக்கான கேம்களை உருவாக்குகிறோம். இப்போதெல்லாம் 84% டீனேஜ் பெண்கள் வீடியோ கேம் விளையாடுகிறார்கள். அது ஷாப்பிங்கை விட பிரபலமான பொழுதுபோக்கு. மோச்சி என்ற ஒரு கேமை லவ் ஷார்க் உருவாக்கியுள்ளது. இதை எப்படி விளையாட வேண்டும் என்று கேம் டெவலப்பர் ரோசா செய்து காட்டுகிறார். கோவிட் காலத்தில் கேம்கள் பெரிய அளவில் வளர்ந்தன. பல முதலீட்டாளர்களும் இந்த துறையை நோக்கி வருகிறார்கள்.
புதிய கேம்களை உருவாக்குவது, வேகமாக வளர்வது, குழு உறுப்பினர்களை அதிகப்படுத்துவது என்று பல விதங்களில் வளர்கிறோம். சந்தை வளர்ச்சியாலும் முதலீட்டாலும் பெரியதும் சிறியதுமான எல்லா கேம் நிறுவனங்களும் அதிக பணியாளர்களை அமர்த்தியுள்ளன. COVID-19 பெருந்தொற்றால் பலர் வேலைவாய்ப்புகளை இழந்துள்ளனர். அவர்களுக்கு வீடியோ கேம் துறை கை கொடுக்குமா? The unfortunate reality is that there is a skills gap in the UK, which is going to be... பிரிட்டனை பொறுத்தவரை திறன்களில் பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறது. குறிப்பாக புரோகிராமிங் துறையில் பலருக்கு திறன் போதவில்லை. அதை தவிரவும் சில வேலைவாய்ப்புகள் இருக்கின்றன. பள்ளியில் இருந்தே புரோகிராமிங்கை ஊக்குவிக்க வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன். இதை பெற்றோர்களும் ஊக்குவிக்க வேண்டும். Anyone at school and any parent that's watching this as well to encourage their children to get into. Obviously, the game sector is a relatively small portion of overall jobs. வேலைவாய்ப்பு துறையில் இது சிறியதுதான். ஆனால் அதிலிருந்தே பல துறைகளுக்கும் வாய்ப்பு தர முடியுமானால் எண்ணிக்கை அதிகரிக்கும். தனிப்பட்ட துறைகளில் கவனம் செலுத்துவது ஒரு நல்ல உத்தி. பொழுதுபோக்கவும் வேலைவாய்ப்பு தருவதாகவும் இருக்கும் வீடியோ கேம் துறை கலை, வர்த்தகம், தொழில்நுட்பம் எல்லாம் கலந்த வெற்றிகரமான 21ஆம் நூற்றாண்டின் துறைதான். உலகம் முழுவதும் நடைபெறும் புதிய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வாரந்தோறும் தொடர்ந்து கிளிக் நிகழ்ச்சியை பாருங்க. இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் என்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.